வெல்கம் டு மதுரை டு துபாய் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரெண்ட் ரெசிபி மகாராஜா ஆம்லெட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மகாராஜா ஆம்லெட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் 3x எடுத்துப்போம். அதை இப்போ பீட் பண்ணிப்போம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு பீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 2 பாயில்டு எக்ஸ் எடுத்துக்கலாம். அதை ஸ்லைசரில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு பெரிய ஆனியன், கொஞ்சம் மல்லி லீவ்ஸ், 1 கிரீன் சில்லி எல்லாத்தையும் போட்டு சாப் பண்ணிப்போம். இப்போ சாப் பண்ணதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம எக் ஆட் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் எக் பீட் பண்ணி வச்சுருந்தோங்க. அதில் பெப்பர் ஜீரா பவுடர் 1/2 ஸ்பூன், கூடவே 2 பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கடாயில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எக்கில் 2 பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கிளறி விடுங்க. இப்போ இன்னொரு பேனில் 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே பீட் பண்ணி வச்சுருந்த எக் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லிட் போட்டுருங்க. ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ் லிட் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ஆயில் விட போகிறோம். பார்டரில் சுற்றி விடுங்க. இப்படி இது நம்ம எக்கு ஃபோல்டு பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க எக் மசாலாவை ஸ்டஃப் பண்ணிடலாம். கேர்ஃபுல்லாக மெதுவாக ஃபோல்ட் பண்ணுங்க. இப்போ லிட் போட்டுருங்க. ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான மகாராஜா ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மகாராஜா ஆம்லெட் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.